வாயு புயல் காரணமாக அரபிக்கடல் சீற்றத்தோடு காணப்படுறதால கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மார்த்தாண்டம் பகுதியில் வீடுகளுக்குள்ள கடல் நீர் புகுந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். வாயு புயலால் கடந்த 5 நாட்களாக நீரோடு மார்த்தாண்டம் உள்ளிட்ட மேற்கு கடற்கரை பகுதிகளில் கடலானது ரொம்பவும் சீற்றத்தோடையே காணப்படுது. இந்த நிலையில் மார்த்தாண்டம் பகுதியில் சுமார் 35 வீடுகளில் கடல் நீர் புகுந்திருக்கு. சுமார் 35க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்ததால் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன் ஏல விற்பனை கூடத்தில் கடல் நீரும் சூழ்ந்திருக்கிறதால எப்போ வேணாலும் அது இடிஞ்சு விழலாம் அப்படிங்கிற நிலையில தான் அது இருக்குது. எனவே தங்களுடைய பகுதியில் தூண்டில் வளைவு அமைச்சு தரணும் அப்படின்ட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் இந்த வாயு புயலின் காரணமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான இயற்கை சூழல் நிலவிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நிறைய இடங்களில் சேதம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. போர்பந்தராக இருக்கட்டும், அது மாதிரி விரவல் பகுதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பகுதிகளில். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வானிலை ஆய்வு மைய இயக்குனர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில், அது மட்டும் இல்லாமல் புதுவை, இது எல்லா இடங்கள்லையுமே அடுத்த 2 நாட்களுக்கு அனல் காற்று அப்படிங்கிறது ரொம்பவும் வீசும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பொதுமக்கள்லாம் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அந்த 10 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகை, கடலூர், விழுப்புரம், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதை தவிர்த்துட்டு புதுவை, காரைக்கால், இந்த இடங்கள் எல்லாமே லேசானது முதல் மிதமான மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், சென்னையில் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அது மாதிரி பேச்சிப்பாறை மற்றும் குழித்துறையில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய இடங்கள் எல்லாமே இனிவரும் நாட்களில் நல்ல மழை அப்படிங்கிறது பெய்யும், அதுக்கான ஒரு துவக்கமாக இன்றைய நாள் அப்படிங்கிறது அமையலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மாலைக்கு மேலே சாரல் மழை அப்படிங்கிறது பெய்யலாம் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மைய இயக்குநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஜூன் 13 நள்ளிரவில் மழை பெய்யலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை அதிகமாக இருக்கா, வெப்பம் அதிகமாக இருக்கா, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை, இது ரெண்டையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா மக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.